நூற்றி ஏழாவது சங்கீதம், சங்கீத புஸ்தகத்தில் 107 23 வாசிக்கிறேன், கேளுங்க. கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்களே, அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். அவர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவர்களுடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. அப்பொழுது தங்கள் ஆபத்தில் அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகிறது. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். வசனங்கள் சொல்லும் போது வசனங்களை எடுத்து உதவி செய்வதற்கு யாராவது சகோதரிமார் சகோதரி இங்க வந்து உட்கார்ந்தால் நன்றாயிருக்கும். நீங்க தான் வாங்களே உட்கார. சரி, இங்க வாசிக்கப்பட்டது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்குது பாத்தீங்களா. இந்த 107 சங்கீதத்துல 23 வசனத்துல நீங்க வாசிக்கும் போது ஒரு சின்ன குட்டி கதை எழுதின மாதிரியே இருக்குது. கப்பல் ஏறி போனாங்களாம், திடீர்னு நடுக்கடலில் கொந்தளிப்பு வந்துச்சான், புயல் அடிச்சுச்சான். உடனே எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. ஆனா கடவுள் வந்து அந்த புயலையும் கொந்தளிப்பையும் அடக்கி எந்த இடத்துக்கு போய் சேரணுமோ அந்த இடத்துல துறைமுகத்துல போய் கொண்டு போய் சேர்த்தாராம். ஒரு குட்டி கதை பாருங்க, இந்த சங்கீத புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். கப்பல் பிரயாணம் பண்ணி போகிற சமயத்துல என்னெல்லாம் தயாரா இருக்கணும்ன்றதெல்லாம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சும்மா சாதாரணமா எடுத்தோன்னு புறப்படாது. 4 நாளைக்கு 5 நாளைக்கு கடந்து தான் இன்னொரு துறைமுகத்துக்கு போய் சேரும்னாக்கா, இந்த 4 நாளைக்கு வேண்டிய ஆகாரம் இருக்குதா, தண்ணி இருக்குதா, மெஷின் எல்லாம் கரெக்டா இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணி பார்த்ததுக்கு பிறகுதான் பிரயாணமே ஆரம்பிக்கப்படும். அதே மாதிரிதான் இந்த கப்பல் பிரயாணப்பட்டு தான் போச்சு, எல்லாம் ரெடியா இருந்துச்சு. கப்பலை நடத்துகிற அந்த கேப்டன் இருக்கிறாங்களே மாலிமி, இவங்களும் சாதாரண ஆளுகள் இருக்க மாட்டாங்க. ரொம்ப புதுசா வர்றவங்களே எடுக்க மாட்டாங்க. ரொம்ப நாள் அந்த கடல்ல பிரயாணம் பண்ணி அனுபவப்பட்டவங்கள மாத்திரம்தான் அதுல பிரயாணத்துக்கு அனுமதிப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பழக்கமுள்ள மாலுமி தான் இப்ப நடத்திட்டு போறாங்க. ஆனா திடீர்னு என்னாச்சு, கொஞ்சம் தூரம் போன உடனே பயங்கரமா கடல் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, பெரிய காற்றுகள் வீச ஆரம்பிச்சிருச்சு. இப்பதான் என்ன செய்யறதுன்னு தெரியல. சாமானத்தெல்லாம் தூக்கி தண்ணியில போட்டு பாக்குறாங்க, ஆனா கடல் கொந்தளிக்கிறது நிக்கவே இல்லை. அப்பதான் கடவுளை நோக்கி எல்லாரும் விண்ணப்பம் பண்றாங்க. அந்த கேப்டன் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டான். என்னுடைய புத்தியில என்னுடைய அனுபவத்துல நான் எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என்னால ஒண்ணுமே முடியல. ஒரே ஒரு காரியம் உண்டு, செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சிட்டேன், ஆனா இந்த கடலையும் இந்த கொந்தளிப்பையும் இந்த காற்றையும் உண்டாக்கின ஒரு தேவன் உண்டல்லவா, அவர் ஒருத்தர் தான் இதுக்கு முடிவு செய்ய முடியும். ஆகவே நாம எல்லாம் சேர்ந்து அந்த கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ணலாம் சொல்லி எல்லாம் கடவுளை நோக்கி விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சாங்க. தேவன் அந்த சத்தத்தை கேட்டார். தன் மக்கள் வேதனைப்படுகிறத பார்த்து அவருக்கு சகிக்க முடியல. அவர் ஓடி வந்து காற்றையும் கடலையும் அடக்கி அவங்களை கொண்டு போய் பத்திரமா கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தாராம். நாம கூட சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது, போய் சேர வேண்டிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போய் சேரத்துக்குள்ள இந்த உலக வாழ்க்கையில எத்தனை புயல், எத்தனை கொடுங்காற்று, எத்தனை கொந்தளிப்பு சகிக்க முடியல பாத்தீங்களா. எத்தனை பேர் சொல்றாங்க, ஐயோ என் வீட்டுல கொந்தளிப்பு தகிக்க முடியலீங்க, என் வீட்டுல புயல் அடிக்குது, என்னால சமாதானமா இருக்க முடியல. எல்லாரும் கண்ணீரோடு கூட பேசுகிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு வீட்டிலயாவது சந்தோஷம் இல்லை, ஒரு சபையிலும் சந்தோஷம் இல்லை, அல்லது ஒரு அரசாங்கத்திலும் சந்தோஷம் இல்லை, ஒரு தேசத்திலும் சந்தோஷம் இல்லை. எல்லா தேசத்திலும் குழப்பம், எல்லா தேசத்திலும் கொந்தளிப்பு, எல்லாம் அமைதி இல்லாம தத்தளிச்சு கொண்டிருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னங்க, ஏன் இந்த கொந்தளிப்பு? இப்ப இந்த விதமான கொந்தளிப்புகளை எப்படி அடக்க முடியும்? கடல் கொந்தளிப்பு தேவன் வந்து அடக்கினாரு, ஆனா இந்த உலகத்திலும் சபையிலும் வீட்டிலும் காணப்படுகிற இந்த கொந்தளிப்புகளை யார் அடக்க முடியும்? அதுக்கும் தேவாதி தேவன் வந்தாதாங்க முடியும், வேற வழியே கிடையாது. இந்த உலகத்துல என்னெல்லாம் புது புது பிளான் போட்டாலும் சரி, ஒரு காரியத்தை செய்ய முடியாது. கடவுளா பார்த்து இறங்கி இந்த உலகத்துக்கு சில மாற்றங்களை உண்டு பண்ணாதான் முடியும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம் பார்க்கலாம், அதுக்கு என்ன செய்யலாம்ன்ற பின்னாடி உள்ள காரியத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கடல்ல அகப்பட்ட சில படகுகளை குறிச்சு இன்னைக்கு ராத்திரி நாம் தியானிப்போம். எத்தனை படகுகளை பார்க்க முடியுமோ எனக்கு தெரியல, குறிக்கப்பட்ட அந்த நேரத்துக்குள்ள சில படகுகளை குறிச்சு மாத்திரம் பார்த்துட்டு நம்ம ஜபத்துக்கு நம்ம போகலாம். முதலாவது படகு யோனாவினுடைய படகு. யோனாவின் புஸ்தகம் 4 வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா, அவன் பிரயாணம் பண்ணி போகிற அந்த கப்பலில ஒரு கொந்தளிப்பு வந்ததாக நம்ம பார்க்கிறோம். அவன் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தர் சொன்னாரு ஒரு இடத்துக்கு போய் அங்க போய் என்னுடைய வார்த்தைகளை சொல்லிட்டு சொன்னார்.
ஆனா சொல்ல இடத்துக்கு அவன் போகாம இவன் வேற இடத்துக்கு இவன் இவ்வளவு இஷ்டமா அவன் புறப்பட்டு போனதுனால வந்த வேதன் தான் அந்த கப்பலுக்கு வந்த குழப்பம். கடல் கொந்தளிச்சிருச்சு, புயல் அடிக்குது, எல்லாரும் கண்ணீர் விட்டு கதறிட்டு இருக்கிறாங்க. கேப்டனும் என்னென்னமோ செஞ்சு பாக்குறான், சாமானத்தெல்லாம் கடலை தூக்கி பாக்குறான். ஆனா இந்த பிரதர் என்ன பண்றாரு தெரியுங்களா, கப்பலுடைய அடி தட்டுல நல்லா நித்திரை கொண்டிருக்கிறார், சுகமா படுத்து தூங்குறான். கப்பல் கொந்தளிக்கும் போது எப்படி எல்லாம் ஆடி இருக்கும் பாருங்க, இப்படி ஆடும் இப்படி ஆடும், அப்படிலாம் கீழே ஆடுற சமயத்தெல்லாம் கால் உழுகும், கை உழுகும், உடம்பு கீழே துபியில உழுகும். வண்டியில ட்ரெயின்ல படுத்துட்டு இருக்கும்போது பிரேக் போட்டா மேல இருக்கிறவங்க கீழே படுத்துருக்கான். ஏன் அது அவ்வளோ பெரிய அந்த ஆட்டத்திலேயே பிரேக் போட்ட உடனே கீழே வந்துடுறாரு. அப்ப இந்த கப்பல் இப்படி எல்லாம் ஆடி இருக்கும் போது இவன் எப்படி எல்லாம் வேதனைப்பட்டிருக்கோம், அவ்வளவு வேதனையிலையும் அது எப்படித்தான் தூக்கம் வந்துச்சோ தெரியலீங்க, தூங்குறாங்க, நல்லா தூங்குறான். இந்த பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா தெரியும் தூங்குறவங்கள நல்லா வாய் ஆன்னு திறந்திருக்கும், அந்த தலையில ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க, பக்கத்துல ஒரு இடி இடிச்சாலும் சரி திருப்பியும் தூங்கி விடுவாங்க. அது எப்படிதான் இருந்தாலும் அந்த தூக்கத்தை நிறுத்தவே அவங்களால முடியல. அப்படிதாங்க இவனும், அதாவது நிர்விசாரமான தூக்கம், இடிச்சா தனக்கே வேதனை வந்தா கூட அவனுக்கு கவலை இல்லை, மத்தவங்க வேதனைப்பட்டாலும் கவலை இல்லை, நிர்விசாரமான தூக்கம். அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை அவன் தூங்கிட்டு இருக்கிறான். இங்க ஜனங்க கண்ணீர் விடுறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துக்குள்ள எல்லாருமே அழிந்து போவோம்னு கண்ணீர் விடுறாங்க. கேப்டன் சொல்றான், செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு, சாமானத்தெல்லாம் தூக்கி போட்டாச்சு, வியாபாரத்துக்கு கொண்டு போன சாமானமும் ஒண்ணுமில்ல, எல்லாம் தூக்கி போட்டாச்சு, ஜீவன் தப்பினா போதும் என்ற நிலைமையில இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆனா இப்போ எல்லாம் செய்ய வேண்டி செஞ்சாச்சு, இனி ஒரு நிலைமை இல்ல, ஒரு காரியம் நம்ம செய்யலாம், அவங்கவுங்க தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கட்டான். அவங்கவுங்க, நீ முஸ்லீமா நீ உன் தெய்வத்தை நீக்கி விண்ணப்பம் பண்ணு, நீ இந்துவா நீ உன் தெய்வத்தை விண்ணப்பம் பண்ணு, நீ அந்த தேதி அந்த ஜாதியா இந்த ஜாதியா, அவங்கவுங்க தெய்வத்தை. அவனுக்கு தகராறு வேண்டாம்ன்றதுக்காக தான், இந்த தெய்வத்தை மாத்திரம் ஜெபம் பண்ணனக்கா ஒரே இங்கேயே கொந்தளிப்பு வந்துருமே, ஆகவே தான் அந்த தகராறு அவன் ஒத்துக்கல. ஆகவே அவன் தெய்வத்தை அவமும் அவமும் ஜெபம் பண்ணுங்க. சில சமயத்துல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல, எம்மதமும் சம்மதங்க, நீ அந்த தெய்வத்தை வணங்கு நீ இந்த தெய்வத்தை வணங்கு, எல்லாம் ஒரே இடத்துல தாங்க போய் சேரும் சொல்றவங்க இருக்கிறாங்கல்ல, எல்லாம் ஒரே இடத்துல தான் போய் சேரும். இல்லைங்க, இல்லை, பல வழிகளை சொல்லுவாங்க, இந்த வழி அந்த வழிக்கு தான் போய் சேரும், ஒவ்வொரு வழியினுடைய முடிவும் ஒரு இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கிடையவே கிடையாது. சேலத்துல இருந்து கொச்சி என்ற இடத்துக்கு, அதாவது என்னுடைய இடம் சேலம், சேலத்துல அதாவது தமிழ்நாட்டுல சேலம்ன்ற பகுதி, அங்கிருந்து கொச்சின்னு கேரளா தேசத்துக்கு நான் பிரயாணம் பண்ணி போறேன். அன்னைக்கு நான் ரிசர்வ் பண்ணல, ஒன்னும் பண்ணல, ஓடி வந்து ஸ்டேஷனுக்கு பக்கத்திலே எங்க வீடு பாருங்க, ட்ரெயின் உள்ள வந்த உடனே சத்தம் கேட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வருவேன், அப்படிதான் அந்த மாதிரி பழக்கம். ஓடி வந்து நான் பாக்குறேன், எல்லாம் அந்த கேரேஜ்ல அந்த அந்த படிக்கட்டுல எல்லாம் தொங்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க, பெட்டியும் வச்சுட்டு உள்ள போக முடியல, கால் வைக்கலாம், பெட்டி எவ்வளவு நேரம் வச்சிட்டு இருக்க முடியும். ஆகவே நானும் தேடி தேடி பாக்குறேன், ஒரு இடத்துலயும் இல்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்ல, செகண்ட் கிளாஸ் இல்ல, ஒரு இடத்துலயும் இல்ல. அப்படியே இன்ஜின்ல இருந்து தேடிட்டு வரேன், ட்ரெயின் டைம் ஆச்சு, விசில் அடிக்க விசில் அடிக்க ஆரம்பிச்சேன். அந்த காடு பெட்டிக்கு பக்கத்துல ரெண்டு பெட்டி இருக்குது கேரேஜ், ரெண்டு பெட்டிலும் பார்த்தா இடம் தாராளமா கிடைச்சிச்சு. அடடா தாராளமா இருக்குதுன்னு சொல்லிட்டு உடனே ஒரு பெட்டில அந்த பெட்டில ஏறிட்டேன். ஜனங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க, வண்டி புறப்பட்டுச்சு, நாங்க போயிட்டே இருக்கிறோம். நான் ஏறணும் படு, ஒரு பிரதர் மேல இருந்து இறங்கணும், நான் அங்க பெங்களூர்ல இருந்து வந்துட்டு இருக்கிறேங்க, நீங்க வேணா ஏறி தூங்குங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் கீழே இறங்கிட்டாரு. உடனே எனக்கு பாரு ஃப்ரீயா ஒரு இடம் கிடைச்சிச்சு சொல்லிட்டு மேல ஏறி போய் நல்லா ஜம்முன்னு படுத்துட்டேன். அடுத்த ஸ்டேஷன் ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் பேரு, ஈரோடு ஸ்டேஷன் வந்த உடனே டி விக்கிறவன் வந்தான், பீடி விக்கிறவன் வந்தான், வெத்தலை பாக்கு விக்கிறவன் எல்லாம் வந்து காச்சு மூச்சுன்னு சத்தம், ஒரே சத்தம். இங்கதான் என்னமோ தெரியல, பிளாட்ஃபார்ம்ல யாரும் கொண்டு வந்து விக்கிறது இல்ல. நாங்க நேற்று ராத்திரி எல்லாம் பாட்டி முந்தானத்தெல்லாம் நாங்க ஒரு இடத்துல இருந்து வந்தோம், ஏதாவது கிடைக்கும்னு பார்த்தோம், ஒண்ணும் கிடைக்கல. ஆனா அங்கெல்லாம் அப்படி இல்ல, ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு பலகாரம் விற்பாங்க, சாப்பாடு விற்பாங்க, டிஃபன் வேணா டிஃபனு, சாப்பாடு வேணா சாப்பாடு, பிரியாணி வேணா பிரியாணி, எல்லாம் கிடைக்காங்க. ஆனா இங்க அங்க அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி எல்லாம் சத்தம் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்துல கொஞ்ச நேரம் ஆச்சு, 10 நிமிஷம் ஆச்சு, இப்போ பெல் அடிச்சு ட்ரெயின் புறப்பட போகுது, காடு விசில் அடிச்சிட்டாரு, என்ஜின் சத்தம், டீசல் இன்ஜின் சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோன்னு நான் மேல படுத்துட்டே இருக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வண்டி கபக்குன்னு இழுக்கும் 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 பாத்துட்டே இருக்கிறேன். பார்த்தா இன்ஜின் சத்தம் நின்னு போச்சு, காடு விசில் அடிக்கிறது நின்னு போச்சு, இப்போ ஒரு சத்தமும் இல்ல. என்னடா இது, வண்டி அசை அசைன்னு பாக்குறேன், வண்டி அசையில, கீழே ஜனங்களா உட்காந்துட்டு தான் இருக்கிறாங்க, பரவாயில்லையே இவங்க எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி திருப்பியும் படுத்துக்கிட்டேன். கொலையரம் பொறுத்து பார்த்தா அந்த பீடி விக்கிறவன் போயிட்டான், சோடா விக்கிறவன் போயிட்டான், எல்லாம் போயிட்டாங்க, ஜனங்களே இல்ல. பிளாட்ஃபார்ம் ரொம்ப காலியா இருக்குது, ரொம்ப அமைதியா பிளாட்ஃபார்ம் இருக்குது. இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு, என்னடா இது, என்ன இப்படி எல்லாம் போயிட்டாங்களே, என்ன பிளாட்ஃபார்ம் அமைதியா இருக்குது, என்ன விஷயம், இவ்வளவு நேரம் ஆகாது இந்த பிளாட் இந்த ஸ்டேஷன்ல. உடனே மேல இருந்து கீழே இறங்கினேன், ஜன்னல் வழியா பார்த்தா என் கரேஜா நிக்குது, மத்த கரேஜ் இழுத்துட்டு போயிடுச்சு. அது இது என்ன, இது இங்கதான் நிக்குது, என்ன ஆச்சு, மத்த கரேஜ் என்ன ஆச்சு,
உடனே ஜனங்களை பார்த்துக்க, என்னங்க நம்ம கேரேஜ் விட்டுட்டு மத்ததெல்லாம் எடுத்துட்டு போயிட்டான் அவன், என்ன இது? அப்பதான் அவன் சொன்னாங்க, ஐயா இந்த கேரேஜ் மாத்திரம் திருச்சிக்கு போக வேண்டிய கேரேஜ், இங்க டிட்டாச் பண்ணி திருச்சிக்கு போற ட்ரெயின்ல அட்டாச் பண்ணுவாங்க. திருகோணமலைக்கு போறதும் பத்திகுலாக்கு போறதும் ஒரு இடத்துல வந்து டிட்டாச் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு தெரியாது, தெரியாம நாங்க ஒரு கேரல யாரா இருந்தோம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. நல்ல வேலை அங்க பிரிச்சு விட்டுருவாங்க, அதே மாதிரிதாங்க இங்கேயும் பிரிச்சு விட்டாங்க, எங்க கேரேஜ் மாத்திரம் நிக்குது. அப்புறம் தான் நினைச்சேன் நான் ஏறினேன். கடைசியில் ஹீரோலயே நிக்க வேண்டியதா போச்சு. இப்படிதான் நினைப்பாங்க. எல்லா வழியும் ஒண்ணுன்னு சொல்றீங்க பாருங்க. என் நாட்டம் ஹீரோட்லயே உட்காந்துட்டு இருப்பீங்க நீங்க. அடுத்த நாள் காத்தால ஏரோப்ளைன புடிச்சு எப்படியோ போய் சேர்ந்துட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய அவதி உங்களுக்கு வேண்டாம். எல்லா வழியும் ஒரு வழி இல்ல, இயேசு சாமி சொன்னார் ஐ ஆம் த ஒன்லி வே. நான் ஒருவனே வழி, நானே ஜீவன், நானே வாசல். எந்த வாசல் வழியா பிரவேசிக்கிறோ
இயேசு கிறிஸ்துனுடைய வழி. உங்களுக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல ஜீவனை தந்த அந்த தெய்வ குமாரன் ரத்தம் சிந்தி இந்த உலகத்தை நம்ம மீட்டுக் கொண்டிருக்கிறார். நீ அதை நம்புவாயனா நித்திய ஜீவன், நீ அதை ஏற்றுக்கொள்வாயனா உனக்கு சந்தோஷம். நீ எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, இந்த கூட்டம் ஜாதியை மாத்திரத்துக்கோ மதத்தை மாத்திரத்துக்கோ நினைக்கவே நினைக்காதீங்க. கிறிஸ்துவை நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை உங்களுக்கு அனுபவிக்கிறோம், அவ்வளவே தான். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க, உங்களை யாரும் கட்டாயப்படுத்துறது இல்லை. ஆனா நித்திய ஜீவன் உங்களுக்கு வேணும்னாக்கா, நித்திய சமாதானம் உங்களுக்கு வேணும்னா, இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய குல தெய்வமா சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. பல வழிகள் உண்டு, நம்பாதீங்க, எல்லாமே போய் சேராது, எல்லாட்டமே ஈரோட்ல விட்டுட்டு போயிடும். ஆனா ஒரே ஒரு வழி உண்டு, இயேசு கிறிஸ்துவின் வழி. அந்த வழி உங்களை நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகும். ஆகவே எத்தனையோ பேர் தேவத்தை ஜோக்கி ஜெபம் பண்ணாலும் அந்த கொந்தளிப்பு அடங்கவே இல்லை. கடைசியில கேப்டன் அப்படியே சுத்திட்டு வந்து கீழே பார்த்தா இந்த பிரதர் தூங்கிட்டு இருக்கிறாரு. ஏன்பா, எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உனக்கு இதை பத்தி கவலை இல்லையா? இப்பதான் உனக்கு சந்தேகம் வருது, நீ யாரு, எந்த ஊரு, என்னெல்லாம் கேக்குறாங்க. விவரத்தை பார்த்த உடனே இவனும் நிலைமையை புரிஞ்சிட்டான். நல்ல ஒரு உண்மையான ஊழியக்காரன் பாருங்க, தவறு செய்தா கூட ஒத்துக்கிறான். உடனே ஒத்துக்கொண்டு தன்னுடைய தவறை ஒத்துக்கொண்டு, நான் தான் இதுக்கு காரணம் சொல்லி உடனே என்ன கடல தூக்கி போட்டுருங்க, இந்த கொந்தளிப்பெல்லாம் நின்று போயிடும், இந்த தப்பிதத்துக்கு நான் பொறுப்பெடுத்துக் கொள்றேன், தண்டனையை நான் அனுபவிக்கிறேன் சொல்லி பொறுப்பெடுத்துக் கொண்டான். உடனே என்ன ஆச்சு, கொந்தளிப்புகள் நின்று போச்சு. எத்தனை பேர் இந்த உலகத்துல ஜபம் பண்ணாலும் சரி, கர்த்தர் பிள்ளைங்க ஜெபிச்சா மாத்தம்தாங்க மாற்றம் ஏற்படும். எப்படியோ எப்படிப்பட்ட கூட்டங்கள் நடத்தினாலும் சரி, நீ ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கிறனாக்கா இந்த ஊருக்கு ஒரு மாற்றம் வேணும், உன் சபைக்கு ஒரு உயிர் நீச்சு வேணும், உன்னுடைய இந்த ஊருக்கு மத்தியில கிறிஸ்துவனுடைய நாமம் மயிப்படணும்னாக்கா கிறிஸ்தவங்களுக்கு தேவனோடு கூட ஜெபிக்கணும், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவங்க. அந்த ஜபம் இல்லாத வரைக்கும் எந்த மாற்றம் நடக்க போறதில்லை. இன்னைக்கு எப்ப பார்த்தாலும் தர்திர ஜபம் இருக்குது பாத்தீங்களா, உங்களுக்கு தெரியுமா? தர்திர ஜபம், பிச்சைக்கார ஜபம், என்ன ஆசிரியர், என் பொண்டாட்டி ஆசிரியர், என் பிள்ளைங்க ஆசிரியர், இதே சொல்லிட்டு இருக்கான். அதுக்குதான் பேர் தர்திர ஜபம் பேரு. மக்களை பத்தி அக்கறையே கிடையாது. அவன் எப்படி போனா நமக்கு என்ன, இதே திருவண்ணாமலையில எவன் நாசமா போனா நமக்கு என்ன, எவ்வளவு பாவத்தை ஜீவிதம், என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் குடிக்காம இருக்கணும், மத்தவனை பத்தி அக்கறை இல்ல, அப்படிப்பட்ட நிலைமை நமக்கு கூடாது. உண்மையான விசுவாசியா இருந்தனா உங்க ஜபத்து நேரம் அதிகமாயிருக்கணும், மத்தவங்களுக்காக ஜெபிக்கிற. உன் ஜப நேரம் குறைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம் தெரியுமா, நீ உனக்காக தான் ஜபம் பண்ணிருக்கிற, மத்தவங்களுக்கு ஜபம் பண்ணலன்னு அர்த்தம். ஜப நேரம் அதிகமாச்சுன்னா நீ மத்தவங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறன்னு அர்த்தம். நீ ஜெபிக்கிற வரைக்கும் இந்த திருகோணமலையில ஒரு மாற்றம் ஏற்படாதியா? ஆகவே ஜெபிக்கிறவங்க கூடி ஜெபிங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யட்டும். சரி, இனி அடுத்த படவுக்கு நம்ம போகலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6:21-23 வரை வாசிங்க. அவர்களை அவர் நோக்கி, நாம் தான் பயப்படாதீர்கள் என்றார். அப்பொழுது அவரை படகில் ஏற்றிக் கொள்ள மனதாயிருந்தார்கள். உடனே படகு அவர்கள் போகிற கரையில் விட்டது. பாருங்க, இங்க ஒரு படகு போயிட்டு இருக்குது. போற வரைக்கும் ஒன்னும் குழப்பம் இல்லைங்க, ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்குது. நல்ல அனுபவம் உள்ளவங்க தான் இந்த படகுல இருக்கிறாங்க, எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க. சின்ன வயசுல இருந்தே மீன் பிடிக்கிறவங்கனாக்கா சின்ன வயசுல இருந்தே கடலுக்கு போய் போய் பழக்கம் இருக்கு இல்லையா? இங்கேயே நீங்க பாத்துருக்கலாம். நீங்க நல்ல அனுபவசாலிங்க, எப்படி எல்லாம் தண்ணி படகு கவிழ்ந்தாலும் எப்படி எல்லாம் இருக்க முடியும் எல்லாமே அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்படிப்பட்ட அனுபவசாலிங்க தான் இந்த படகுல போயிட்டு இருக்கிறாங்க. ஆனா திடீர்னு சொல்லி கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் நல்லா இருந்துச்சு, திடீர்னு சொல்லி கொந்தளிப்பு, பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னென்னமோ செஞ்சு பாக்குறாங்க, இந்த படகு நிறுத்தவே முடியல. இருட்டு வந்தது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன் இதுக்கு காரணம் என்னங்க, இந்த இருட்டுக்கு காரணம் என்ன, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன? நல்ல அனுபவப்பட்டவங்க எல்லாம் இந்த படகுல இருக்கிறாங்க, ஆனா ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லைங்க, ஒரே ஒருத்தர் மாத்திரம் இல்லை. எத்தனை அனுபவசாலிங்க எப்பேற்பட்டவங்க இருந்தாலும் அந்த ஒருத்தர் அந்த படகுல இல்லாததுனால வந்த ஒரு பெரிய பிரச்சனை.
யார் இல்ல அந்த படகுல? இயேசு இல்ல. இயேசு இல்லாத எல்லா படகுக்கும் இந்த மாதிரிதாங்க கதி வரும். முதல்ல புரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆரம்பம் ரொம்ப நல்லதா இருக்கும், போகும்போது ரொம்ப நல்லதா இருக்கும். ஒரு சகோதரன் திருச்சூர்ல, அவர் பிரதர் உங்களுடைய கூட்டத்துல தான் நான் ரட்சிக்கப்பட்டேன், உங்க கூட்டத்துல எல்லாம் நான் பாட்டு பாடியிருக்கிறேன், கொயர்ல நான் பெரிய பாட்டு பாடி நான் பாட்டு பாடியிருக்கிறேன், என் கூட்டத்தோட சுசேஷ ஊழியம் செய்வேன், எல்லாம் நான் நல்லா செஞ்சிட்டு இருந்தேன். ஆனா திடீர்னு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய புயல் வந்துச்சு, நானு என்னுடைய ஜீவிதத்துல ஒரு பெரிய ஒரு குழப்பத்துக்குள்ள ஆயிட்டேன். நான் ஒரு பெண்ணை நேசிச்சேன், ஆனா என்னுடைய குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு அவர் பிடிக்கல. அது உடனே எங்க அப்பாவுக்கும் எனக்கும் வாக்குவாதம் உண்டாச்சு. நான் நேசிச்ச பெண்ணை நான் எப்படியும் கல்யாணம் பண்ணணும் தீர்மானம் பண்ணி உடனே வீட்டை விட்டு நான் வெளியே வந்துட்டேன். ரிஜிஸ்டர் ஆபீஸுக்கு போய் நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டேன். இப்ப நாங்க ஒரு வாடகை வீட்டை எடுத்து அதை நாங்க குடியிருக்கிறோம். எனக்கு நல்ல பணமும் கிடைச்சது, லோன் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். கல்யாணம் ஆன புதுசு, நாங்க ஹனிமூனுக்காக பல இடத்துக்கு நாங்க போனோம். அவ எங்கெங்க போனோம் சொல்றாலும் அங்கெல்லாம் நான் கூட்டிட்டு போனேன். ரொம்ப நல்லா இருந்தது டாக்டர், ரொம்ப நல்லா இருந்ததுயா. முதல் மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரெண்டாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, மூணாவது மாசம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அஞ்சு மாசம், ஆறு மாசம், எட்டு மாசம் ஆச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா ஒன்பதாவது மாசம் வரும்போது பிரச்சனை, பயங்கரமான பிரச்சனை. என்னுடைய மனைவினால எனக்கு சமாதானம் இல்லை, என் மனைவினால நானே தற்கொலை செஞ்சுக்கணும்னு அப்படிப்பட்ட ஒரு வேதனை. ஏயா, நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு? நான் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ஊழியம் செஞ்சவன் தானே, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை? நான் நேசிச்ச ஒரு பெண்ணை கல்யாணம் கட்டினது தப்பா? அதனால இந்த பிரச்சனை வந்துச்சா? தயவுசெய்து ஜெபம் பண்ணி எனக்கு எழுதுங்க. ஊழிக்காரர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம், அந்த சகோதரனுடைய குடும்பத்தை காண்பிக்க ஆரம்பித்தார். அந்த சகோதரனுடைய தகப்பனார் ஒரு போஸ்ட்மேன், வயசானவர். அவருக்கு பிறந்த மூத்த மகன் தான் இவன். இவன் எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவனுக்கு கீழே ஒரு தங்கச்சி ஒருத்தி இருக்கிறா, பிஏ ஃபைனல் இயர் படிக்கிறார். அப்புறம் ஒரு தங்கச்சி இருக்காங்க, பிஎஸ்சி படிக்குது. ஒரு சின்ன குட்டி தம்பி இருக்கிறான், அவன் ஹைஸ்கூல் படிச்சுட்டு இருக்கிறான். இப்போ இந்த குடும்பத்தில் என்ன சம்பவிச்சது? இவங்க அப்பா ரிட்டையர் ஆகி போயிட்டார். மகன் சொல்றான், தான் இஷ்டப்பட்டதை நீ கல்யாணம் பண்ணணும். ஆனா அவளோ வேற ஜாதியை சேர்ந்த, வேற ஜாதினாக்கா வேற தெய்வத்தை வணங்குகிறவள், ஜீவிக்கிற தெய்வத்தை வணங்காம விக்கிரகங்களை வணங்குறவள். அதுதான் நான் சொல்றேன், ஜாதி கத்து காரியத்தை குறிச்சு அல்ல, வேற விக்கிரகத்தை வணங்குகிற ஒரு பெண்ணோடு உள்ள இணைப்பை பெற்றோர் தகப்பனாருக்கு விருப்பம் இல்லை. ஆகவே வாக்குவாதம் உண்டாச்சு. உடனே இவன் சொல்லிட்டான், கோபத்தோடு வெளியே வந்துட்டான். இப்போ குடும்பத்தை நடத்த வேண்டியது யாரும் இல்லை, இவனை தான் நம்பி அந்த குடும்பம் இருந்துச்சு. இவன் சம்பளத்தில் தான் அந்த குடும்பம் நடத்த வேண்டியது, ஏன்னா அப்பா ரிட்டையர் ஆகி போயிட்டாரு. இவனுக்கு வேலை வாங்கி தரத்துக்காக அந்த அப்பா வயசானவர் என்னென்ன கஷ்டப்பட்டிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? எத்தனை பேருடைய காலை பிடிச்ச என்னுடைய மகனுக்காக, நீங்க மூத்த மகன், இந்த குடும்பத்தினுடைய பொறுப்பே அவன் தான் இருக்குது, நான் இன்னும் ரிட்டையர் ஆகிறது கொஞ்ச நாள் தான் இருக்குது, எப்படியாவது என் மகனுக்கு வேலை தர மாட்டீங்களா, கெஞ்சி கூத்தாடி அந்த வேலையை வாங்கி கொடுத்திருப்பார். ஆனா கடைசியில பாருங்க, விட்டு விட்டே இந்த பையன் போயிட்டான். இப்ப அந்த வீடு எப்படிப்பட்ட வேதனையில் இருக்கு தெரியுமா? மூத்த மக பிஏக்கு போறா, காலேஜுக்கு போகணும்னா பஸ்ல ஏறிதான் போகணும், கன்செஷன் டிக்கெட் பணம் வாங்க, டிக்கெட் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கணும். பணம் கேட்கிறா அப்பா காலேஜுக்கு. அப்பா சொல்லாங்க, எந்த பணத்தமா நான் உனக்கு தர்றது, நானே கூலி வேலை செஞ்சுதான் உன்னை காப்பாத்திட்டு இருக்கிறேன், பஸ்ஸுக்கு பணம் கொடுக்க எனக்கு முடியாது, நீ இனிமே காலேஜ் போகாத நின்று. அப்பா ஒரே ஒரு வருஷம் தான்ப்பா இருக்குது, நான் எப்படியாவது போய் படிச்சிடறேன்ப்பா. இல்லம்மா, கடன் வாங்கி தாப்பா, அது எப்படிமா அடைக்க முடியும்? என்னால முடியாது. அவ கண்ணீர் விட்டா, அவ காலேஜ் நின்று போச்சு. ரெண்டாவது மகன் அவளும் காலேஜ் படிக்கிற, அவளையும் நிறுத்திட்டாங்க. மூணாவது பையனா லோக்கல் ஹைஸ்கூல் போயிட்டு இருக்கிறான், அவ கண்ணீரோடு இருக்கிறார். மூத்த மகளுக்கு என்ன ஆச்சு தெரியுமா? காலேஜ் இந்த கடைசி திறந்து நல்ல மார்க் வாங்கிட்டு இருந்தவா, திடீர்னு நிறுத்தப்பட்ட உடனே அவளுக்கு ஷாக் உண்டாயி பைத்தியம் பிடிச்சிருச்சு. யாரோடையும் பேசுறது இல்லை, ஒரு பக்கமா இப்படியே பார்த்துக்கிட்டே தான் இருப்பா. சாப்பாடு ஊட்டி கொடுத்தா சாப்பிடுவா, ட்ரெஸ் உடுத்தனா உடுத்திக்குவா, அப்படிதான் இருப்பாவா. இவ கண்ணீரோட அப்படிப்பட்ட ஒரு பைத்தியம் பிடிச்ச நிலைமையில மூத்த சகோதரி இருக்கிறா, இளைய சகோதரி வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கிறா. அவங்க அம்மா அங்க அடுப்பு பக்கத்துல சாப்பாடு வெந்துட்டு இருக்குது, கணத்துல கையை வச்சுட்டு கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாங்க. அவங்க அப்பா பழக்கம் இல்லாத நெல்லு போய் வயல்ல போய் நெல்லு நட்டுட்டு பணம் உண்டாக்குறா, எப்படி கூலி வேலை செய்யணுமே, பிள்ளைகளை காப்பாத்தணுமே, நெற்றி வேறவ நிலத்துல விழ கஷ்டப்பட்டு இருக்கிறார். இவன் கேக்குறான், நான் ரட்சிக்கப்பட்டவன் தானே, நான் நேசிச்ச பெண்ணை கல்யாணம் கட்டுறது தப்பா? என் குடும்பத்துக்கு வந்த இந்த வேதனைக்கு காரணம் என்ன? இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன? இன்னைக்கு அநேக வாலிபர்களுடைய தன்னுடைய வாழ்க்கையில பெற்றோர்களை வேதனைப்படுத்துகிற வாலிபர்கள் உண்டு. இஷ்டம் போல ஜீவிக்கிறது, இஷ்டம் போல ஜீவிக்கிறது. வாசத்துல உனக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீ தவறான விதத்துல நீ பயன்படுத்திக் கொள்ளலாம், ஆனா நீ பின்னாடி நீ அனுபவிக்கிற வேதனையை நீ நல்ல புரிஞ்சுக்கோ. அப்பா அம்மா கண்ணீர் விட்டு நீ சந்தோஷமா வாழவே முடியாதுங்க, நிச்சயமா வாழ முடியாது. உங்க அப்பா அம்மா சந்தோஷமா இருந்தா நீ சந்தோஷமா இருக்க முடியும்.
வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. நீ பூமியில தீர்க்காயுசா ஜீவிக்கணும்னாக்கா உன் தாயும் தகப்பனையும் கணம் பண்ணு என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்பா அம்மாவை நீ கணம் பண்ணலனா நீ சந்தோஷமா வாழ முடியாது. பணம் இருக்கலாம், வேலை இருக்கலாம், ஆனா நிம்மதி இருக்கவே இருக்காதுங்க. அருமையான தேவனுடைய மக்களே, வாலிப தங்கச்சி தம்பிமார்களே, உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ஆண்டருக்கு ஒப்பு கொடுங்க. கண்கள் போன வழிக்கு தயவுசெய்து போகவே போகாதீங்க. உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு, கிறிஸ்தவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒழுங்கு போற இருக்குது. உனக்கு பெற்றோர்கள் இருக்கலாம், உனக்கு கார்டியன்ஸ் இருக்கிறாங்க, சபையினுடைய தலைவர்கள் இருக்கலாம், உன்னுடைய காரியத்தை பொறுப்பு இருப்பதற்காக. ஆனா நீயாகவே எந்த காரியத்தையும் தெரிந்து கொள்ளாதே. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கணும்னாக்கா இப்படிப்பட்ட காரியத்தை நீ சிந்திக்கிறது உனக்கு நல்லது. ரட்சிக்கப்பட்டவங்க கூட இந்த விதமான வலைகளுக்குள்ள விழுகிறதுனால என்ன ஆகுது தெரியுங்களா? தேவனோடு உள்ள அந்த உறவு நின்னு போயிடும். கில்டி கான்சியஸோட தான் நீ ஒவ்வொரு நாள் காலையில ஜெபம் பண்ணுவேன், மெக்கானிக்கலா ஜெபம் பண்ணுவேன். ஆனா ஒரு குற்ற உணர்வு உன்னுடைய உள்ளத்துல இருந்துட்டே இருக்கும். ஏன்னாக்கா கர்த்தரை நீ கேட்காம நீயாகவே இணைத்துக் கொண்ட இணைப்பது. பெற்றோர்களுக்கு தெரியாம உனக்கு ஒரு ரகசிய தொடர்பு ஏற்பட்டிருக்குது. ஆகவே கர்த்தரோட என்ன மூஞ்சில எந்த முகத்துல நீ போய் முழிக்க முடியும்? ஆகவே உனக்கு அந்த குற்ற உணர்வு உனக்கு இருக்கிறதுனால ரட்சிக்கப்பட்ட நீ இப்படிப்பட்ட ஒரு வலைக்கு விழுந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீ கர்த்தரோடு உள்ள உறவு உனக்கு நல்லாவே இருக்காது. ஆகவே முதல்ல நல்லா இருக்குங்க, ஒரு மாசம் ரெண்டு மாசம் நீ நினைச்ச மாதிரியே நீ மேரேஜ் பண்ணலாம், ரொம்ப நல்லா இருக்கும், எல்லாருமே ஒத்துக்கிட்ட மாதிரிதான் இருக்கும். ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு நாள் இருக்குது, புயல் வரும், கடல் கொந்தளிக்கும், அப்ப நீ கண்ணீர் விட்டு கதறுவ. அந்த நாள் வரும்போது தேவன் மௌனமாக இருப்பார். கர்த்தரை நீ தேடி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் தெரியுமா? ஆரம்பத்திலே நீ பிரயாணம் பண்ணி போற சமயத்துல, சுவாமி என்னுடைய எண்ணங்கள் இப்படி அலையுது, நான் இதை நேசிக்கணும் போல எனக்கு தோணுது, ஆனா உமக்கு அது பிரியமா கர்த்தாவே? நான் உங்களுடைய பிள்ளை இல்லையா? எனக்கு ஏன் இந்த எண்ணம் வந்துச்சு? எனக்கு ஏன் இந்த சிந்தை வந்துச்சு? கர்த்தாவே என்னை கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும் சுவாமி. இது உமக்கு சித்தமா இருக்குமானாக்கா பெற்றோர்கள் மூலமா இந்த காரியத்தை வாய்க்க செய்யும். சாட்சி கட்ட நிலைமையில அங்கேயும் இங்கேயும் நாங்க சுத்தி தெளிஞ்சு, கர்த்தாவே ரட்சிக்கப்பட்ட இவன் பத்தியா அவளோட போறா, அவனோட போறான் பத்தியா என்றெல்லாம் மத்தவங்க உண்மை தூஷிக்காதபடி என்ன நான் கட்டுப்படுத்த எனக்கு கிருபை செய்யும். என்னுடைய எல்லா வாழ்க்கைக்கு நீர் தானே பொறுப்பு சுவாமி என்று சொல்லி வாலிப தங்கச்சிமார் தம்பிமார்கள் அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் செய்வீங்கன்னாக்கா குற்ற உணர்வோடு கூட கர்த்தருக்கு முன்னாடி நீங்க நிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டுமா தம்பி? உண்டு, உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு. கர்த்தரே உனக்கு அமைச்சு தருவார். கர்த்தர் நம்மளவங்க இதுவரைக்கும் கைவிடப்பட்டதே கிடையாது. ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை ஆரம்பம் உனக்கு சந்தோஷமா இருக்கலாம், ஆனா அதுக்கு பின்னாடி வருகிற விளைவுகளை நீ தான் அனுபவிப்பேன். இந்த படகுக்கு வந்த வேதனை என்ன? ஆரம்பம் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்ச தூரம் போற வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஆனா அதுக்கப்புறம் இருள் வந்தது. இருள் என்று சொன்னா என்ன அர்த்தம்? இருள் என்று சொல்வது கர்த்தருடைய சந்தோஷம் இல்லாத ஒரு காரியம். இருளுக்கு அப்புறம் கொந்தளிப்பு எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. உன்னுடைய வாழ்க்கையில இருள் வந்திருக்குதா? உன்னுடைய ஜீவத்துல இருள் இருக்குதா? வாசி பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 3:20 சொல்லுது, தீமையை பகிக்கிறவன், பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகிக்கிறான், தன்னுடைய கிரியைகள் கண்டிக்கப்படாதபடிக்கு ஒளியின் இடத்துல வராதிருக்கிறான். அவன் வெளிச்சத்துக்கு வரத்துக்கு பிரியம் இல்ல. ஏன்னா தன்னுடைய கிரியை வெளியே தஞ்சிருமே. முன்ன மாதிரி போல்டா பேச மாட்டான், ஜெபிக்க மாட்டான், கூட்டத்துக்கு வரமாட்டான், ஜப கூட்டத்துக்கு வரமாட்டான். ஏன்? சம்திங் ராங். என்னமா ஒரு தம்பிக்கு என்னமா ஒரு விஷயம் வந்துருச்சு, குடும்பத்துல என்னமா ஒரு காரியம் வந்துருச்சு, அதனாலதான் இப்ப ஃபெலோஷிப்புக்கு வர்றது இல்ல. நல்லா நீங்க தெரிஞ்சுக்கலாம், முன்ன நல்ல ஊழியத்துக்கு வருவாங்க, முன்னெல்லாம் நல்லா பிரசங்கம் பண்ணுவாங்க, நல்லா பேசுவாங்க, நல்லா பாடுவாங்க. ஆனா இப்ப ஏன் அந்த உற்சாகம் இல்லைனாக்கா உன்னுடைய வாழ்க்கையில என்னமா ஒரு காரியம் இருக்குது. தீமை செய்யறவன் வெளிச்சத்துக்கு வர்றதுக்கு பயப்படுவாங்க, அவன் வெளிச்சத்துக்கு வரவே மாட்டான். ஒரு இடத்துல ஜெபம் பண்றதுக்கு கூட்டம் முடிஞ்சு, நான் தங்கன வீட்டுல இருக்கிறவங்க ஜெபிக்கிறதுக்கு அன்னைக்கு ராத்திரி வந்தாங்க. ஏன்னா விடிகாலம் போயிடுவேன் இல்லையா, அதனால ராத்திரியோட ராத்திரியா ஜெபிச்சலான்னு சொல்லி முதல்ல என்ன பண்ணாங்க, அந்த வீட்டினுடைய தலைவர் வந்தார், ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணும்போது தேவனுடைய ஆவியானவர் வெளிப்படுத்தின சில காரியங்களை கேட்டு கண்ணீர் விட்டு அழுது கொண்டே போனார். அப்புறம் அவங்க அம்மா அதனுடைய மனைவி கேட்டாங்க, என்னங்க நான் கல்யாணம் கட்டி இத்தனை வருஷம் நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னா. சரிடா நீ போய் ஜெபம் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன்.
நேரம் அவன் உள்ள வந்தான். உள்ள வந்தா என்ன பண்ணான், கதவை தாப்பால் போட்டான், ஜன்னல தாப்பால் போட்டான், இந்த ஜன்னல தாப்பால் போட்டான், தாப்பால் போட்டு ஓடி வந்து கீழே பண்ணி, டாக்டர் டாக்டர் நீங்க ஒண்ணு பேசாதீங்க, ஜெபம் பண்ணி மாத்த அனுப்பிச்சீங்கன்னா போதும், நீங்க ஒண்ணு என்கிட்ட சொல்லாதீங்க, ஒண்ணு சொல்லாதீங்க அப்படின்னு அவன் ஓன ஆள ஆரம்பிச்சான். என்ன மன்னிச்சிருக்க டாக்டர், என்ன மன்னிச்சிருக்க, ஏன் அப்படி அழுதான் தெரியுங்களா? உடனே அவனை தூக்கி, என்னம்மா ஏன்பா அழுகிறேன், என்ன விஷயம்? நானே அந்த ஊருக்கு வந்த உடனேயே நான் எழுத வேண்டிய கடிதங்களுக்கு எல்லாம் எழுதி, அட்ரஸ் எல்லாம் எழுதி, நான் என்ன பண்ணேன், கத்த லெட்டர் 40-45 லெட்டருங்க, ஃபாரினுக்கு போக வேண்டிய லெட்டருங்க, இதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வச்சு அவன் கையில 75 ரூபாய் கொடுத்து, இதப்பா இதெல்லாம் ஃபாரின் போன்றது, இது சிங்கப்பூர், இது அரேபியா, துபாய், மஸ்கட் போறது, இதுக்கெல்லாம் வந்து 120 ரூபாய், 20 பைசா, 1 ரூபாய், 80 பைசா, 90 பைசா, இப்படி எல்லாம் இதுல ஓட்டணும், இதெல்லாம் ஃபாரின் தனியா வச்சுக்கோ, இது வந்து லோக்கல் கடிதம், 25% போதும் பா, இது 25% இதுல ஒட்டி நீ போஸ்ட் பண்ணு, இது வந்து ஃபாரினுக்கு போறது, இதுக்கு வந்து ஸ்பெஷல் பணம், அந்த பாரு அது மேலேயே குறிச்சிருக்கிறேன், ஒவ்வொன்றுக்கும் 2 ரூபாய் 50 பைசா, 1 ரூபாய் 50 பைசா, இதெல்லாம் ஒட்டி நீ போட்டுக்கோ, 75 ரூபாய் கொடுத்துருக்கிறேன், போய் ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டுன்னு. இவன் என்ன பண்ணான் தெரியுங்களா, இந்த லோக்கலுக்கு போக வேண்டிய 25% எல்லாம் ஒட்டி அனுப்பிச்சிட்டான், இந்த ஃபாரினுக்கு போறது இருக்குது பாருங்க, அதை மாத்திரம் கம்முன்னு ஸ்டாம்ப் ஓட்டாம பாக்ஸ்ல போட்டான், ஏன்னா கடல் கடந்து போத டாக்டர்கிட்ட யார் வந்து சொல்ல போறா அப்படின்றத நம்பிக்கை, அவனுடைய நம்பிக்கை. இந்த பணத்தை என்ன பண்ண, ஃபாரின் மணி ஒட்ட வைக்க வேண்டிய ஸ்டாம்புக்குரிய பணம் கொடுத்தனே, அந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு நேரா சினேதமாட்ட போய் அங்க பக்கத்துல இருக்கிற சினிமா தியேட்டர்ல போய் மேட்னி ஷோ நல்லா பார்த்தோம், மத்தியான சாப்பாடு நல்லா ஹோட்டல போய் நல்லா மூக்கு பிடிக்க தின்னாங்க, அப்பவும் செலவு பண்ணி மீதியா போச்சு, அதை செலவு பண்ணவே முடியல, முன்னப்பின செலவு பண்ணிருந்தா தானே தெரியும், ஆகவே பணத்தை செலவு பண்ண முடியல. உடனே அவன் வீட்டுக்கு எடுத்துட்டு போனா என் பாக்கெட் எல்லாரும் பரிசோதனை பண்ணுவாங்க, எங்க அக்காவுக்கு அது ஒரு கெட்ட குணம் இருக்குது, அதை நீ என்ன பண்ற, நீ இந்த பணத்தை வச்சுக்கோ, நாளைக்கு நம்ம இன்னொரு மேட்னி சினிமாக்கு போகலாம்னு சொல்லிட்டு வேறொருத்தன் கையில கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தான். அடுத்த நாள் மார்னிங் ஷோ பார்த்தான், மேட்னி ஷோ பார்த்தான், அப்புறம் ஹோட்டல போய் தின்னான், எல்லாம் பணம் செலவாயி போச்சு. இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒழுங்கு பிள்ளை மாதிரி கூட்டத்துக்கு வந்தான், பேசணும், எல்லாம் முடிஞ்சிச்சு. இதுதான் நடந்த விஷயம், இதை எங்க ஆவியானவர் வெளிப்படுத்திடுவாரோன்னு ஒரு பயம், ஜெபம் பண்ணதுக்கு வரமாட்டாங்க, அத்தனை பேர் சொல்லிட்டும் வரவே இல்லை, இதை யாராவது அப்பா அம்மா முன்னாடி சொல்லிட்டாக்கா என் மானம் போயிடுமே, எப்பேற்பட்ட ஒரு பெரிய பணக்கார வீட்டு புள்ள ஸ்டாம்ப் கொடுத்த பணத்தை இப்படி ஹோட்டலுக்கு போயிட்டான்னு சொன்னாக்கா எவ்வளவு அசிங்கமான காரியம். தீமை செய்கிறவன் ஒளிநிடத்துல வருவதற்கு அவனுக்கு இஷ்டமே இருக்காதுங்க, ஆவிக்குரிய கருத்தை ஈடுபடுத்துக்கு இஷ்டம் இருக்காது. வீட்டுல ஜெபம் பண்றோம், எல்லாரும் ஜெபம் பண்ண முன்பு வந்திருக்காங்க, ஏன் பிரதர் அவர் மாத்திரம் அங்க போய் நிக்கிறாரு, என்ன விஷயம்? இல்ல நீங்க அங்கிருந்தே ஜெபம் பண்ணுங்க பரவாயில்ல, அல்லது பிரதர் கிட்ட வாங்க, இல்ல பிரதர் நீங்க அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, அங்கிருந்து ஜெபம் பண்ணுங்க, கிட்ட வராதுங்க, கிட்ட வராதுங்க. ஏன் அப்படின்னாக்கா அப்பதான் தெரியுது உள்ள போயிருக்கிற அந்த உள்ள குடிச்சிருக்கிறாரு, அந்த வாசனை என் மூக்குக்கு வரக்கூடாதான், அது எந்த அளவுக்கு தூரம் இருந்தா நாத்தம் வராதோ அந்த அளவுக்கு தூரம் தள்ளி நின்றுட்டு இருக்கிறாரு. தீமை செய்கிறவன் ஒளியை பகைக்கிறான், ஜெபத்துக்கு வரமாட்டாங்க, தேவனுடைய மக்களோடு கூட உறவாட மாட்டாங்க, அவங்க பிரித்து வைக்கப்பட்டவே இருப்பாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான், இருள் வந்தது உங்க வாழ்க்கையில, இருள் வந்திருக்குது. காரணம் என்ன, உங்க தவறு என்னமோ உங்க வாழ்க்கையில செய்திருக்கிற, அதனால தான் இருள் வந்து விட்டது. இப்ப என்ன சம்பவிக்குது பாருங்க, இருள் வந்ததுக்கு அப்புறம் கொந்தளிக்க ஆரம்பிச்சிருச்சு, கடல் கொந்தளிக்கிறது மாத்திரமல்ல புயல் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, காத்து வீசுது, கடல் கொந்தளிக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல படகு தண்ணிக்குள்ள முங்க போகுது. இந்த நேரத்துல இவர்கள் படுகிற வேதனையை பார்த்து இயேசு கிறிஸ்து கடல் மீது நடந்து வந்தார், கடல் மீது நடந்து வர்றாரு. அவரை பார்த்த உடனே இவங்க நினைச்சிட்டாங்க, என்னவோ ஒரு பெரிய ஆவேசம் போட்டிருக்குது, இது என்னங்க, இது கடல் மீது நடந்து வருது, இது என்னவாயிருக்கும், என்னவாயிருக்கும். அவரை ஏத்துக்கொள்றதுக்கு அவங்க விருப்பப்படவே இல்லை, பயந்தார்கள் வேதபுஸ்தம் சொல்லுது. ஏன் பயம், எதுக்காக பயம்? மனோதத்துவ புஸ்தகத்துல பயத்தினுடைய காரணம் என்ன? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்களே, ராத்திரி ஆனா பயம், பகலானா பயம், என்னால் பேச முடியல, பார்க்க முடியல, என் அறியாம ஒரு பயம் வந்துட்டே இருக்குதுன்னு சொல்றாங்களே, அதுக்கு காரணம் என்ன? மனோதத்துவ ரீதியில சொல்ல போனா சந்தேகம் இருக்கிறவனுக்கெல்லாம் பயம் வரும், சந்தேகம் இருக்கிறவனுக்கெல்லாம் ராத்துல படுத்து பெட்ஷீட் எல்லாம் போட்டு தலையெல்லாம் முடிக்குவாங்க நிறைய பேர், கொஞ்சம் சின்ன கேப் கூட தெரியவே கூடாதுங்க அந்த பெட்ஷீட்டுக்குள்ள, அந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க, எப்படியாவது ராத்துல எப்படி இப்படி கொஞ்சம் அந்த கேப்ல தெரிஞ்சாக்கா, அது என்ன, அது ஜன்னல் பக்கம் என்னமோ ஆடுது, அது என்னங்க, அது வாழை எல்லாம் ஆடுதுங்க, அல்லது அந்த மரத்தினுடைய கிளை ஆடுது. இவருக்கு ஏன் அந்த பயம்? என்னோட கூட வந்த அந்த ஊழியக்கார் பயப்பட்டு ஏன் பேண்டை பார்த்தே பயப்பட்டாரு, அதே மாதிரிதான் சந்தேகம் இருந்தா பயம் வரும். இவங்க இயேசு கிறிஸ்து இவளை ரட்சிப்பதற்காக இவளை காப்பாற்றுறதுக்காக வர்றாரு, ஆனா இவங்க பயப்பட்டாருங்க. இன்னைக்கு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பாருங்க, இந்த சந்தேகம் இருக்கிறதுனால தான் சரியான தேவனை அவங்க நம்புறதுக்கு அவங்களுக்கு முடியல. உன் வாழ்க்கையில சந்தேகம் இருக்கிறதுனால தான் உனக்கு வியாதி சுகமாகறதுக்காக அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு சொல்லிட்டு அங்க போய் மந்திரிச்சு கட்டுற, இங்க போய் மந்திரிச்சு கட்டுற, என்னென்னமோலாம் மந்திரிச்சு எல்லாம் வீட்டுல வாங்கி வச்சுக்கிறேன், தகர்த்த வாங்கி வச்சுக்கிறேன், ஜோசியம் பாக்குறேன், கைரேகை பாக்குறேன். ஏன் சந்தேகம்? நம்ம எவ்வளவு நாள் இருக்க போறோமோ இல்லையோ, இந்த வியாதி சுகமாகுமோ ஆகாதோ, கிறிஸ்துவ தானே, என்னத்துக்காக நம்ம அங்கெங்கெல்லாம் போகணும்?
இதே திருகோண மலையில உங்களுக்கும் சில கெட்ட பழக்கங்கள் என்ன தெரியுங்களா, தவறான மற்ற தெய்வத்துக்கு வணங்கின அநேக மந்திரிச்ச காரியங்களில் நீங்க ஈடுபடுறீங்க. இதுதான் ஆவியானவர் காண்பிக்கிற ஒரு முக்கியமான காரியம். மந்திரிச்ச காரியம் உங்களுடைய வீட்டுல இருக்குதா? மந்திரம் தந்திரங்களில் நீ ஈடுபடுறியா? பில்லுசூனிய கட்டுகளில் நீ ஈடுபடுறியா? கேட்டாக்கா என்ன பண்றதுங்க? ஜெபம் பண்ண கர்த்தர் எனக்கு சுகம் கொடுக்கலையே, அங்க அற்புதம் நடந்துச்சே, இங்க அற்புதம் நடந்துச்சுன்னு சொல்லுவாங்க. எங்க இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லா இடத்துல அற்புதம் நடக்குதுங்க. அற்புதத்தை நடக்கிறதுனால நம்பி ஏமாந்து போயிடாது. ஒரே ஒரு காரியம் நீங்க புரிஞ்சுக்கொள்ளணும், பிசாசுக்கும் அற்புதம் உண்டாக்குற சக்தி உண்டு. பிசாசும் அற்புதம் செய்ய முடியும். மோசையுடைய காலத்துல மோச தடியை கீழே போட்டப்போ பாமா மாறிச்சு. அதே மாதிரி மந்திரவாதிகளும் செஞ்சாங்க. மோச என்னென்ன செய்தானோ அத்தனை அதிசயங்களையும் மந்திரவாதிகளும் செய்தாங்க. ஆனா ஒரு பேனை உண்டாக்க முடியல. பேனை மோச உண்டாக்கணும், அவன் உண்டாக்க முடியல. அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனா தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போதனுடைய நோக்கம் என்ன? என்ன பண்றது? பிறகு இத்தனை வருஷம் நானும் ஜெபம் பண்ணி பார்த்தேன், என் மக காரியத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை. பாருங்க, அங்க போனேன், அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா? நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன். ஏன்னா என் கண் முன்னாடியே எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில உபதேசருடைய மனைவி ஊசி போறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வந்து ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது. நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க. வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர்கிட்ட, ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு. நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க, அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பாடு சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்ல ஒன்னும் வியாதி, ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா? நிச்சயமா 11 நாள் ஊசி வந்து போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது, போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும். 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல. அப்படிங்களா? 11 நாள்ல நல்லா இருக்குதுன்னா நான் ஏங்க இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன்? ஐயோ நான் தெரியாம போயிட்டேனே, அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ண, லோட் பண்ணி குத்துனா. அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும். அது அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்கு டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்ல. ஆகவே நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடை லேச லூஸ் பண்ணீங்கனாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா பாருங்க, இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க. அந்த கயிறுல முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா என்னென்னமோ கட்டி, மஞ்ச துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க அங்க தொங்கி 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 கிடக்குது. நான் சொன்னேன், என்னமா இது, என்ன இதெல்லாம் முடிச்சு முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணு தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல வந்து என் வியாதிக்காக சொன்னாங்க, 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க. நான் படுற வேதனையை பார்க்காம எங்க நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா? என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க, மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா? அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி 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 கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு சீக்கிரம் அவரு. அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. வேண்டாம், அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஓவனா ஓவனா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுற, வீட்டுக்கு போனவன் திருப்பியும் கட்டிக்கிறதுக்கா? போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு. ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க, ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க. கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு இப்படி பொத்தி பிடிச்சி மூடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னமா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அது அவுக்கல? அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு டாக்டர், அது நம்ம விஷயம் தான். அது என்னமா நம்ம விஷயம், என்னையும் சேர்த்துற இதுல, ஏன்னா அது நம்ம விஷயம்னாக்க என்ன அர்த்தம்? என்ன டாக்டர், நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யாரு பார்க்க சொன்னாங்க? இப்ப பாருங்க, இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது இது வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 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 தாயத்தை வெளியே எடுத்தாங்க. எழுதி எடுத்து அது மேல ஒரு கப் இருக்குது, அதை பிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க. அந்த காயத்தை வெளியே எடுத்தாங்க, வெளியே எடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க, நீங்களே படிச்சு பாருங்க. உடனே எடுத்து பார்த்தேன், பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம். பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சுக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா? யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் சுகத்தை பெறது, ஷார்ட்கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க. அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல, குறுக்கு வழியில
யாராவது அவங்க தொட மாட்டாங்களா, இவங்க தொட மாட்டாங்களா, இப்படி சுகப்பட மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்லை. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன, என்ன பண்றது, இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோட தான் ஜெபம் பண்ணேன், எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஆளுவை தான் நான் இப்படிலாம் அவங்க அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, ஒன்னு தீமையுடைய புத்தகம் 3:12 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசிங்க என்ன, 2 Timothy 3:12 என்ன வசனம் அது, 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவேன் கர்த்தருக்குள்ள, இன்னும் இன்ன விட முன்ன விட நல்லா பெய்த்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம், உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துடைய வழி, இதான் நீ புரிஞ்சுக்கொள்ளணும், இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துடைய வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்து கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு, கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ, இதாங்க கிறிஸ்துடைய வழி. கர்த்தாவே நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோடுதான் நான் வாழணும்ன்றது உனக்கு சித்தமான, சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும், இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போனுடைய நோக்கம் என்ன, இயேசு இடத்துல ஜெபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது, இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவான்களுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பசுத்தவான இடத்திலும் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இயேசுவோடு மாத்திரமே உன் ஜெபம் இருக்கட்டும். அதுதான் வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. தீமத்தினுடைய புத்தகம் 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்குது. நமக்கும் மத்தியஸ்த ஜபம் பண்றவர் இயேசு, அவரோடு மாத்திரமே உங்களுடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன, சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன், அவர் கடல் மீது நடந்து வருவாரான் சந்தேகப்பட்டாங்க, ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. இயேசுசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, சுகத்தை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார், ஆமா நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரியை ஆரம்பிக்குது. அப்ப விசுவாசம் இல்லாம நீ கிரியை எதிர்பார்க்க முடியாது, முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும், கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும், அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் தான் பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்க விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்து குறைவு என்ன, பைபிளை நீ படிக்காதனால தான் உனக்கு விசுவாசம் வர்றது இல்ல, வசனத்தை நீ சரியான அப்படி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிளை சரியா படிக்கிறது இல்ல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது, அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனைப்படுற. காரணம் என்ன, விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம், நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க, உடனே படகுல ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு, காற்றும் கடலையும் தேவரை அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம், அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23 வாசிங்க, மத்தேயு 8:23 மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இதுல நல்லா அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போச்சு படகு, ஒண்ணு குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒண்ணு குழப்பம் இல்ல. நடுவு கடலுக்கு வந்துச்சு, இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது, வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க, இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன, இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. முன்ன படகுல ஏசி இல்லாம இருந்தார், ஆனா இந்த படகுல
இயேசு இருந்தார், இயேசு இருந்தார். அப்படின்னா இயேசு இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம் சொல்றீங்க, ஆனா இயேசு இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோட உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா, நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து இல்லாத உடைய வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உடைய ஜீவியத்தை கவனிக்கிறாங்க. உடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 12-13 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்காவது தெரியணும்னாக்கா நீ தான்ப்பா சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும் போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசி கடைசி சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மறித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1-8 வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளா இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணு சொல்லவே இல்லை, சாட்சிகளாயிரு. அவ்வளவுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார், கடைசி வார்த்தைங்க. அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்தில் உன்னையும் என்னையும் நம்பி கடைசி கடைசியா கேட்டுக்கொண்டது, எனக்கு சாட்சியாயிரு. உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும், நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும், நீ படிக்கிற புத்தகம் சாட்சியா இருக்கட்டும், உன் வீட்டில் இருக்கிற ரேடியோ இருக்குது, அது பாடுகிற பாட்டு சாட்சியா இருக்கட்டும், என்ன விதமான சாட்சி உன்னுடைய ஜீவிதத்தில் இருக்குது? சாட்சி இல்லைனாக்கா நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கவே முடியாதுங்க, சொல்லிக்கவே முடியாது. ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேற ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டர்மாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்டலாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன் கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பர்றவங்க போறவங்கலாம் டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, டியோமோ வரைக்கும் போச்சுங்க, அவரும் கூப்பிட்டு சொன்னா என்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதேன்னு, யார் சொல்லி கீழ்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க கீழ்படியில, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா, கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நான் வணங்குற தெய்வத்துக்கு 4 பொண்டாட்டி சார், நான் 4 கேட்கல, ஒண்ணுதான் எக்ஸ்ட்ராவா கேட்கறேன், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற. வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க, அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு. இதுதான் நம்ம தெய்வம் கேட்கறது, தேவன் பரிசுத்தமா இருக்க நீயும் அப்படி நடக்கலாமே, அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன? பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியும் பரிசுத்தமா இருக்கணும். சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்துல இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு 2 பொண்டாட்டி, கணக்கெழுதலருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷரர் இருக்கிற பாருங்க பணம் வாங்கி வைக்கிறவர் அவருக்கு 3 பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பாரு, எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்கும்னு யோசிக்கிறீங்க. எப்படியோ வந்துடுறாங்க சபைக்குள்ள வந்துடுறாங்க, ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும் பாருங்க. யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதகிட்டியோ மத்தவட்டோ சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வைங்கயா, நியாயம் வைங்க, ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என்னுடைய புருஷனுக்கும். சரி, கமிட்டி எல்லாம் மூப்பன் மார்க்க எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க,
கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்கார்ந்து இருக்கிறான், மனைவி அழுதுகிட்டே நின்றுட்டு என்ன தகரா உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்றா பாருங்க வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ண நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க, தாலி கட்டினவன் நான் இருக்க அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களேன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படுறதா, நான் கட்டல ரெண்டு பொண்டாட்டி, தா அவரு கட்டிருக்காரு ரெண்டு பொண்டாட்டி, தா இவரு மூணு பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதமா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்படிதானே சொல்லுவாங்க, யோசனை பண்ணி பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள். நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது, கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு அந்த கோயில கோயில பெருக்குறாங்களே. அப்ப அதுல அர்த்தம் என்ன, பிசாசுக்கு இருக்கிற வல்லமை வல்லமை, ஆனா தேவனுக்கு இருக்கிற வல்லமை சர்வ வல்லமை. இன்னைக்கு நிறைய பேர் அங்கெல்லாம் போக வேண்டிய நோக்கம் என்ன, என்ன பண்றது, பிறகு இத்தனை வருஷம் நானும் ஜபம் பண்ணி பார்த்தேன், என் மக காரியத்துல ஒண்ணு நடக்கவே இல்லை. பாருங்க அங்க போன, அங்க கொஞ்ச நாள் போய் இந்த பணம் கொடுத்தேன், கொஞ்சம் மந்திரிச்சு கொடுத்தாங்க, இப்ப எல்லாம் சரியா போச்சு. ஒருவேளை அது உண்மையா இருக்கலாமா, நான் இல்லன்னு சொல்லல, நான் அதை நம்புறேன், ஏன்னா என் கண் முன்னாடி எத்தனையோ குடும்பத்துக்கு அப்படி நடந்திருக்குது, நான் நம்புறேன். ஆனால் பிசாசினால் உண்டாக்கப்படுகிற எந்த அதிசயங்களும் உன்னை பரலோக ராஜ்யத்துல கொண்டு போகவே போகாது. கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் தாங்க பெரிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல எப்பவுமே வேதனை இருக்காது, சந்தோஷம் சமாதானம் இருக்கும். ஒரு ஒரு உபதேசியாரு, அவங்க எங்க ஆஸ்பத்திரியில உபதேசருடைய மனைவி ஊசி போறதுக்கு எங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, பாருங்க டாக்டர், நான் வந்து இந்த மாதிரி இந்த வியாதி வந்து ரொம்ப வருஷமா 1.5 வருஷமா இருக்குது, நான் போகாத ஆஸ்பத்திரியே கிடையாதுங்க, சாப்பிடாத மாத்திரையே கிடையாதுங்க, நான் குத்தி வைக்காத இன்ஜெக்ஷனே கிடையாதுங்க, வர்ற வியாதிஸ்தரெல்லாம் அப்படிதான் சொல்றதுங்க எல்லா டாக்டர் கிட்டே, ஏன்னா அப்பதான் ஸ்ட்ராங்கா குத்துவான்னு சொல்லிட்டு, நான் பார்க்காத டாக்டரே இல்லைங்க, நான் சாப்பிடாத மாத்திரையே இல்லைங்க, அப்படிதான் சொல்றது. கடைசியில பார்த்தா ஒரே ஒரு மாத்திரை தான் சாப்பிட்டுருப்பாங்க. அப்புறம் பார்த்தா அத்தனை ஆஸ்பத்திரி பேரை அவங்க சொல்லுவாங்க. கடைசியில் நான் பரிசோதனை பண்ணி பார்த்துருப்பாடு சொன்னேன், என்னம்மா இது ரொம்ப நல்ல ஒன்னும் வியாதி, ஒன்னும் பெரிய வியாதி இல்லையே, 11வது நாளே உனக்கு சரியா போயிடுமா, நிச்சயமா 11 நாள் ஊசி வந்து போட்டுக்கோ, ஒரு கோர்ஸ் இன்ஜெக்ஷன் இருக்குது போட்டுக்கோ, உனக்கு நல்லா போயிடும், 3 நாள்ல உனக்கு மாற்றம் தெரியலனாக்கா நீ அப்புறம் நீ சொல்ல, அப்படிங்களா, 11 நாள்ல நல்லா இருக்குன்னா நான் ஏங்க இந்த 1.5 வருஷமா இப்படி இருந்திருக்கிறேன், ஐயோ நான் தெரியாம போயிட்டேனே, அப்படின்னா இன்னைக்கே ஊசி ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு. உடனே நான் என்ன பண்ணேன், சரி இன்ஜெக்ஷன் லோட் பண்ண, லோட் பண்ணி குத்துனா, அது டீப் இன்ட்ராமஸ்குலர், கொஞ்சம் ஆழமா ஊசி போடணும், அது அதனால சதை இருக்கிற இடத்துல தான் குத்த முடியும். இது இந்த அம்மா எலும்பு தோலுமா இருக்காங்க, எங்க குத்தினாலும் டங்கு டங்குன்னு எலும்பு தான் இருக்குதே தவிர சதை இல்ல. ஆகவே நான் சொன்னேன், அம்மா நீங்க அந்த டேபிள்ல படுத்துங்க, கொஞ்சம் பாவடை லேச லூஸ் பண்ணீங்கன்னாக்கா நான் இடுப்புல ஊசி குத்துறமா அப்படின்னு. உடனே அந்த அம்மா ஏறி படுத்துக்கிட்டாங்க. நான் போய் ஊசி குத்தலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போனா பாருங்க, இடுப்புல ஒரு கயிறு கட்டி இருக்கிறாங்க, அந்த கயிறுல முடிச்சு முடிச்சா முடிச்சு முடிச்சா என்னென்னமோ கட்டி, மஞ்ச துணியில கட்டி வச்சிருக்காங்க, தாயத்தை தகரத்துல கட்டி வச்சிருக்காங்க, அங்க அங்க தொங்கி 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 கிடக்குது. நான் சொன்னேன், என்னமா இது, என்ன இதெல்லாம் முடிச்சு முடிச்சா தொங்கி வச்சிருக்குது, என்ன விஷயம், அது ஒண்ணு இல்ல டாக்டர், அது ஒண்ணு இல்ல, அதனால ஒண்ணு தப்பு இல்ல. அதே பாருங்க, எங்க வீட்டுல வந்து என் வியாதிக்காக சொன்னாங்க, 175 ரூபாய் செலவு பண்ணி மந்திரிச்சு எங்க மாமியாரே எனக்கு கொடுத்தாங்க, நான் படுற வேதனையை பார்க்காம. ஏங்க நீங்களே சொல்லுங்க, மாமியார் கொடுத்து நான் வேண்டாம்னு சொல்லாங்களா, என்கிட்ட நியாயத்துக்கு வர்றாங்க, மாமியார் கொடுத்து வேண்டாம்னு சொல்லாங்களா, அதனால தாங்க நான் வாங்கி கட்டிக்கிட்டேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணி கொடுத்ததெல்லாம் வாங்கி 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 கட்டிக்கிட்டேன். நான் சொன்னேன், அவருமா இவர் உபதேசியாருடைய மனைவி தானே, அவருமா சீக்கிரம் அவரு சீக்கிரம் அவரு, அந்த அம்மாவுக்கு அவுக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை, வேண்டாம் அவர் போட அவுத்து முந்தானில எடுத்து ஓவனா ஓவனா கட்ட ஆரம்பிச்சாங்க. நான் சொன்னேன், ஏன் முந்தானில கட்டுற, வீட்டுக்கு போனவன் திருப்பியும் கட்டிக்கிறதுக்கா, போய் கொண்டு போய் அந்த பேஸ்கெட்ல போடுமா, அந்த குப்பை கூடல போடு, ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க, ஒவ்வொன்னா பிச்சு பிச்சு எறிகிறாங்க. கடைசியில ஒரே ஒரு தாயத்து தகரத்துல செஞ்சது, அது ஒன்ன மாத்திரம் வயிற்றுல வச்சு இப்படி பொத்தி பிடிச்சி மூடி கவுந்து படுத்துக்கிட்டாங்க. நான் சொன்னேன், என்னமா அது ஒன்ன மாத்திரம் வச்சிட்டு இருக்கிறேன், ஏமா அது அது அவுக்கல. அப்ப அவங்க சொன்னாங்க, அது வேற ஒண்ணு டாக்டர், அது நம்ம விஷயம் தான், அது என்னமா நம்ம விஷயம் என்னையும் சேர்த்துறதுல, என்ன அது நம்ம விஷயம்னாக்க என்ன அர்த்தம், என்ன டாக்டர் நீங்க ஊசி போடுறத விட்டு அங்க இங்கெல்லாம் உங்களை யார் பார்க்க சொன்னாங்க, இப்ப பாருங்க இது வேற ஒண்ணு இல்ல டாக்டர், இது இது வேற ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த 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 தாயத்தை வெளியே எடுத்தாங்க. எழுதி எடுத்து அது மேல ஒரு கப் இருக்குது, அதை பிரிச்சுட்டு உள்ள ஒரு காயத்துல ஒரு பேப்பரை சுத்தி வச்சிருக்காங்க, அந்த காயத்தை வெளியே எடுத்தாங்க, வெளியே எடுத்து பிரிச்சு பார்த்து, நாங்க படிச்சு பாருங்க நீங்களே படிச்சு பாருங்க, உடனே எடுத்து பார்த்தேன், பார்த்தா பரமண்டல ஜபமும் விசுவாச பிரமாணம், பரமண்டல ஜபத்தை பேப்பர்ல எழுதி வயிற்றுல அமுத்தி பிடிச்சிக்கிட்டா வியாதி நல்லாயிடுமா, யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நிறைய பேரு சுகத்தை பெறது, ஷார்ட் கட்ல சுகத்தை பெறதுக்கு ஆசைப்படுறாங்க,
அதுக்காக தேவனுடைய பாதத்துல காத்திருக்க இஷ்டம் இல்ல, ஜெபிக்க இஷ்டம் இல்ல, குறுக்கு வழியில யாராவது அவங்க தொட மாட்டாங்களா, இவங்க தொட மாட்டாங்களா, இப்படி சுகப்பட மாட்டாங்களா, இப்படிதான் யோசிக்கிறாங்களே தவிர ஆண்டுடைய பாதத்துல காத்திருக்கிறதுக்கு நிறைய பேருக்கு இஷ்டம் இல்ல. ஆனா இந்த அம்மா செஞ்சனுடைய காரணம் என்ன, என்ன பண்றது, இத்தனை வருஷமா நானும் ஜெபம் பண்ண, இயேசுவோட தான் ஜெபம் பண்ண, எனக்கு சுகம் கிடைக்கலையே, ஆகவே தான் நான் இப்படிலாம் அவங்க அவங்க சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன். அருமையான தேவனுடைய மக்களே, ஒன்னு தீமையுடைய புத்தகம் 3:12 சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாசிங்க என்ன, 2 Timothy 3:12 என்ன வசனம் அது, 3:12 கிறிஸ்து இயேசுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதுள்ளவர்கள் எல்லாரும் துன்பப்படுவாங்களாம். மனசு இருந்தா கூட போதுங்க துன்பப்படுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீ பக்தியா நடக்கணும்னு ஆசைப்படுவேன் கர்த்தருக்குள்ள, இன்னும் இன்ன விட முன்ன விட நல்லா ஃபேத்ஃபுல்லா ஜீவிக்கணும்னு ஆசைப்படலாம், உடனே துன்பம் உனக்கு வரும், பிரச்சனை வரும். ஏன்னா இதான் கிறிஸ்துடைய வழி, இதான் நீ புரிஞ்சுக்கொள்ளணும், இடுக்கமான வாசல், நெருக்கமான வாசல், இதான் கிறிஸ்துடைய வழி. அப்ப இந்த வழியில நீ கிறிஸ்து கேளு, வியாதிக்காக கேளு, பிரச்சனைக்காக கேளு, கேட்டு சுகம் கிடைக்கலனாக்கா அனுபவிக்க கத்துக்கோ, இதாங்க கிறிஸ்துடைய வழி. கர்த்தாவே நான் கேட்டேன், நீ சுகம் தரத்துக்கு உனக்கு இஷ்டம் இல்லை, ஆனா இதோடுதான் நான் வாழணுன்றது உனக்கு சித்தமான, சகிக்கும் பலத்தை எனக்கு தாரும், சகிக்கும் எனக்கு பலத்தை எனக்கு தாரும், இதாங்க உண்மையான விசுவாசனுடைய ஒரு ஜெபம். ஆனா நீங்க இப்ப இன்னைக்கு அநேக பேரு மற்ற இடங்களுக்கு போனுடைய நோக்கம் என்ன, இயேசு இடத்துல ஜெபம் பண்ண கிடைக்கல, ஆகவே அங்க சொன்னாங்க இங்க சொன்னாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க எப்பவுமே அங்க போக கூடாது, இயேசுவோடு மாத்திரமே நீ ஜெபிக்கணும், இயேசுவோடு மாத்திரமே உறவு வைத்துக் கொள்ளணும், இயேசுவோடு அவருடைய பாதத்தில் மாத்திரமே நீ காத்திருக்கணும். வேற எந்த பசுத்தவான்களுடைய பாதத்திலும் காக்க வேண்டாம், எந்த மனுஷனுடைய பாதத்திலும் நீ காக்க வேண்டாம், எந்த செத்து போன பசுத்தவான இடத்திலும் நீ ஜெபம் பண்ண வேண்டாம், இயேசுவோடு மாத்திரமே உன் ஜெபம் இருக்கட்டும். அதுதான் வேத புஸ்தகம் திட்டமும் தெளிவுமா சொல்லப்பட்டிருக்குது. தீமத்தினுடைய புத்தகம் 2:5-6 சொல்லுது, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தன் ஒருத்தன், அது யாரு, இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்குது. நமக்கும் மத்தியஸ்த ஜபம் பண்றவர் இயேசு, அவரோடு மாத்திரமே உங்களுடைய உறவு வைத்துக்கோ. பாருங்க இந்த சந்தேகம் வந்ததுக்கு காரணம், இந்த பயம் வந்ததுக்கு காரணம் என்ன, சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்துடைய கிரியைகளிலே சந்தேகப்பட்டார்கள், இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிற தேவன், அவர் கடல் மீது நடந்து வருவாரான்னு சந்தேகப்பட்டாங்க, ஆகவேதான் அற்புதம் காண முடியவில்லை. இயேசுசாமி ஒவ்வொருத்தருக்கும் சுகம் கொடுக்கும் போது அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா, சுகத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி கேட்பார், ஆமா நான் இதை உனக்கு சுகமாக்கி தருவேன்னு நீ விசுவாசிக்கிறாயா, நீ விசுவாசிக்கிறாயா, இந்த விசுவாசத்தை முதல்ல வச்சுட்டு தான் அப்புறமே கிரியை ஆரம்பிக்குது. அப்ப விசுவாசம் இல்லாம நீ கிரியை எதிர்பார்க்க முடியாது, முதலாவது நீ சந்தேகத்தை நீக்கி போடணும், கிறிஸ்து என்னை நேசிக்கிற தேவன் நீ விசுவாசிக்கணும், அப்ப நீ அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ எதிர்பார்க்கலாம். பாருங்க இயேசு நடந்து வர்றார், இவர்கள் பயப்பட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு நான் தான், பயப்படாதீர்கள் என்று சொன்ன போது அதுக்கப்புறம் தாங்க அவங்க விசுவாசம் வந்துச்சு. எப்ப விசுவாசம் வந்துச்சு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டப்போ விசுவாசம் வந்துச்சு. இப்ப உனக்கு விசுவாசத்து குறைவு என்ன, பைபிளை நீ படிக்காதனால தான் உனக்கு விசுவாசம் வர்றது இல்ல, வசனத்தை நீ சரியான அப்படி நீ படிச்சனாக்கா விசுவாசம் ரொம்ப அருமையா வந்திருக்கும். நீ பைபிளை சரியா படிக்கிறது இல்ல, கோயிலுக்கு சரியா போறது கிடையாது, அப்ப வேதனை வந்தா மாத்திரம் நீ வேதனைப்படுற. காரணம் என்ன, விசுவாசம் உனக்கு பூர்ணப்படாத காரணம், நீ பைபிளை சரியா நம்புறது இல்ல, பைபிளை சரியா நீ படிக்கிறது இல்ல. ஆகவே இவர் இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட உடனே இவர்கள் எல்லாம் விசுவாசிச்சாங்க, உடனே படகுல ஏற்றுக்கொண்டாங்க. என்ன நடந்துச்சு, காற்றும் கடலையும் தேவரை அடக்கி போய் சேர வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். சரி, இன்னும் அடுத்த ஒரு படகு நம்ம பார்க்கலாம், அது மாத்திரம் வாசி நமக்கு போலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:23 வாசிங்க, மத்தேயு 8:23 மிகுந்த அமைதல் உடனே உண்டாயிச்சு. இப்ப இந்த படகுலையும் பாருங்க, ஒருத்தர் படகுல எல்லாருமே பிரயாணம் பண்ணி போயிட்டு இருக்காங்க, இதுலயும் நல்லா அனுபவப்பட்டவங்களா இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போச்சு படகு, ஒண்ணு குழப்பமே இல்லைங்க. இன்னும் கொஞ்ச தூரம் போச்சு, ஒண்ணு குழப்பம் இல்ல. நடுவு கடலுக்கு வந்துச்சு, இப்பதான் திடீர்னு கடல் கொந்தளிக்குது, புயல் அடிக்குது, படகு இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லாம் கமுற மாதிரி இருக்குது, வலது பக்கம் போட்டி பாக்குறாங்க, இடது பக்கம் ஓட்டி பாக்குறாங்க, ஒண்ணும் இல்ல. அந்த சமயத்துல இவர்கள் கண்ணீர் விட்டு கதறாங்க, இந்த புயலுக்கு, இந்த கொடுங்காற்றுக்கு, இந்த கொந்தளிப்புக்கு காரணம் என்ன, இந்த படகுக்கு. ஆனா பழைய முன்ன சொன்ன படகுக்கும் இந்த படகுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது.
முன்ன படகுல இயேசு இல்லாம இருந்தார், ஆனா இந்த படகுல இயேசு இருந்தார். இயேசு இருந்தார் அப்படின்னா இயேசு இல்லாத படகுக்கு தான் இப்படி குழப்பம் சொல்றீங்க, ஆனா இயேசு இருக்கிற படகுக்கு எப்படி குழப்பம் வரலாம்? இன்னைக்கு நிறைய பேர் கூட நினைக்கிறாங்க, கிறிஸ்தவ ஜாதியில சேர்ந்தா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ சபைக்குள்ள வந்துட்டா பரலோகம் போயிடலாம், கிறிஸ்தவ பேர் வச்சுட்டா போயிடலாம். இல்ல இல்ல, ஏமாந்து போயிடுவேன். ஆனா நீ எங்க இருந்தாலும் சரி, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவோட உபதேசத்துல நிலைச்சிருந்து கிறிஸ்துவுக்காக நீ ஜீவிப்பேனாக்கா, நிச்சயம் உனக்கு சந்தோஷமான அந்த பாக்கியம் உண்டாகும். வாழ்க்கை மாறணும், ஜீவியம் மாறணும். சாட்சி இல்லாத எந்த கிறிஸ்துவ ஜீவிதத்திலும் சமாதானம் இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவனுக்கு ஏன் இந்த வேதனை வந்துச்சு சொல்லிட்டு பிரயோஜனம் இல்ல. சாட்சி இல்லையே உன்னுடைய வாழ்க்கையில, கிறிஸ்து பிளஸ் அவள் கிறிஸ்தவள், கிறிஸ்து பிளஸ் அவன் கிறிஸ்தவன். அப்போ கிறிஸ்து இல்லாத உடைய வாழ்க்கை பேர் தான் கிறிஸ்தவனா இருக்கிறத தவிர உன்னுடைய ஜீவியம் கிறிஸ்தவன் அல்ல. இதுக்கு எத்தனை பேர் நம்ம பார்த்துட்டு இருக்கிறாங்க தெரியுமா? இந்து ஜனங்களுக்கும் மத்தவங்களுக்கும் வேத புஸ்தகம் கிடையாதுங்க, கிறிஸ்தவங்க தான் வேத புஸ்தகம். உன்னுடைய வாழ்க்கையை கவனிக்கிறாங்க, உன்னுடைய ஜீவியத்தை கவனிக்கிறாங்க. உன்னுடைய வாழ்க்கை சரியில்லைனாக்கா அவங்க நினைப்பாங்க, ஓ வசனம் இப்படிதான் சொல்லுது போல் இருக்குது, அவங்க தெய்வம் அப்படிதான் இருக்குது போல் இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43 அதிகாரம் 12-13 வசனம் நினைக்கிறேன். நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள், நானே தேவன் என்பதற்கு நீங்களே சாட்சிகள். நான் கடவுள் சொல்லிட்டு யாருக்கா தெரியணும்னாக்கா நீ தான்ப்பா சாட்சி. உன்னை பார்த்தா கடவுள் எப்படிப்பட்டவர்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம தான் சாட்சியா, நம்மளை பார்க்கும்போது சாட்சி. சாட்சி ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல கடைசியில இயேசு கிறிஸ்து மரிச்ச போது அவர் கடைசி கடைசியா சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா, அவர் செத்து போனாரு, கடைசியா என்னங்க சொன்னாரு? நேரு செத்து போனார், காந்தி செத்து போனார், என்னங்க கடைசியா பேசினாரு? ஏன்னா கடைசியா சொல்ற வார்த்தைக்கு ஏதோ ஒரு முக்கியமான மதிப்பு இருக்குதுன்னு அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து உயிரோடு எழுந்ததுக்கு பிறகு கடைசி கடைசி இந்த உலகத்தை விட்டு அவர் போகிற சமயத்துல சொன்ன கடைசி வார்த்தை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8:1-8 வசனம் சொல்லுது, நீங்கள் எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியினுடைய கடைசி பிறந்தும் எனக்கு சாட்சிகளா இதாங்க கேட்டார். பிரசங்கம் பண்ணு சொல்லவே இல்லை, சாட்சிகளாயிரு, அவ்வளவுதான் கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிறார். கடைசி வார்த்தைங்க, அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற சமயத்துல உன்னையும் என்னையும் நம்பி கடைசி கடைசியா கேட்டுக்கொண்டது, எனக்கு சாட்சியாயிரு. உன் ஜீவிய சாட்சியா இருக்கட்டும், நீ போகிற இடம் சாட்சியா இருக்கட்டும், நீ படிக்கிற புத்தகம் சாட்சியா இருக்கட்டும், உன் வீட்டுல இருக்கிற ரேடியோ இருக்குது, அது பாடுகிற பாட்டு சாட்சியா இருக்கட்டும், என்ன விதமான சாட்சி உன்னுடைய ஜீவிதத்துல இருக்குது? சாட்சி இல்லைனாக்கா நீ கிறிஸ்தவன் சொல்லிக்கவே முடியாதுங்க, சொல்லிக்கவே முடியாது. ஒரு டாக்டர் இருந்தாரு, அவருக்கு மனைவி 4 பிள்ளைங்க இருந்தாங்க. ஆனா அந்த டாக்டர் வேற ஒரு பெண்ணை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. எல்லா டாக்டர்மாரும் சொன்னாங்க, என்னங்க வர்றவங்க கிட்டலாம் அந்த மனைவி சொல்லுவாங்க, என் புருஷனை கண்டிக்க மாட்டீங்களா, என் புருஷன் கிட்ட யாராவது போய் சொல்ல மாட்டீங்களா, எப்படி அவர் இந்த மாதிரி வேற ஒரு பெண்ணை நேசி என் வீட்டுக்கே கொண்டு வரேன்றாரு, இது யாருக்கு நியாயம் கேட்கறதுக்கு ஆள் இல்லையான்னு கண்ணீர் விடுவாங்க. பரவங்க போறவங்கலாம் டாக்டர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, பெரிய பெரிய டாக்டர்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, டியோமோ வரைக்கும் போச்சுங்க, அவரும் கூப்பிட்டு என்ன இந்த மாதிரி ரிப்போர்ட் வருதேன், யார் சொல்லி கீழ்படியவே இல்லை. கடைசியில ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னோம், ஏன் டாக்டர் இத்தனை பேர் மனுஷங்களாம் சொல்லிட்டாங்க, பெரிய பெரியவங்களாம் சொல்லிட்டாங்க கீழ்படியில, மனுஷனுக்கு பயப்பட வேண்டாம், ஆனா தேவனுக்கு நீங்க பயப்படலாம் இல்லையா, கடவுளுக்கு பயம் கூட இல்லாம நீங்க இப்படி இவ்வளவு தூரம் நீங்க கடினமா ஜீவிக்கிறீங்களே, ஏன் நீங்க கடவுளுக்கு பயப்படக்கூடாது? அப்ப அவர் சொன்னாரு, நான் ஏன் கடவுளுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்படணும், நான் வணங்குற தெய்வத்துக்கு 4 பொண்டாட்டி சார், நான் 4 கேட்கல, ஒண்ணுதான் எக்ஸ்ட்ராவா கேட்கறேன், இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்ற. வாஸ்தவத்துல அவர் சொன்னதுல நியாயம் இருக்குதுங்க, அவர் பிரார்த்திக்கிற தெய்வத்துக்கு அப்படிப்பட்டது. ஆனா நம்முடைய வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் சொல்லுகிறார், நான் பரிசுத்தமா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமா இருக்கு. இதுதான் நம்ம தெய்வம் கேட்கறது, தேவன் பரிசுத்தமா இருக்க நீயும் அப்படி நடக்கலாமே, அவர்கிட்ட தப்பு இருக்குதுனாக்கா உங்ககிட்ட தப்பு இருக்கலாம். அப்ப நம்முடைய தெய்வத்தினுடைய கொள்கை என்ன, நிலைமை என்ன, பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். உன்னுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமா இருக்கணும், உன்னுடைய ஜீவியம் பரிசுத்தமா இருக்கணும். சாட்சி இல்லைனாக்கா ஒண்ணுமே செய்ய முடியாதுங்க. கர்த்தர் நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருக்கிறாங்க. சேலத்தில் இருக்கிற ஒரு சபையில ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு, கமிட்டி செலக்ட் பண்ணாங்க பாருங்க, பயங்கர கமிட்டி, எப்ப பார்த்தாலும் தகராறு உள்ள ஒரு கமிட்டிங்க. வரிசையா செலக்ட் பண்ணி பார்த்தாக்கா செக்ரட்டரிக்கு 2 பொண்டாட்டி, கணக்கெழுதுறவருக்கு 2 பொண்டாட்டி, அப்புறமேல இந்த ட்ரெஷர் இருக்கிற பாருங்க பணம் வாங்கி வைக்கிறவர் அவருக்கு 3 பொண்டாட்டி. வரிசையா அந்த புதுசா செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எலெக்ஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஏற்பட்டது. இப்ப இவங்க எல்லாம் இப்படி கமிட்டியில வந்து சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க, இப்ப இவங்களை வச்சு சபை நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசனை பண்ணி பார், எப்படி இருக்கும், என்ன சாட்சி இருக்கும்னு யோசிக்கிறீங்க. எப்படியோ வந்துடுறாங்க சபைக்குள்ள வந்துடுறாங்க, ஆனா எப்படிப்பட்ட சாட்சி நீங்க எதிர்பார்க்க முடியும் பாருங்க. யாராவது ஒரு அம்மா வந்து சபையில வந்து போதகிட்டியோ மத்தவட்டியோ சொல்றாங்க, ஐயா என் குடும்பத்தை வந்து நீங்க ஏதாவது செய்யக்கூடாதா, எங்க வீட்டுக்கு வந்து ஒரு நியாயம் வையுங்கயா,
நியாயம் வைங்க. ஒரு ஒரு குடும்பத்துல ஒரு தகராறு வந்துச்சு எனக்கும் என் புருஷனுக்கும். சரி, கமிட்டி எல்லாம் மூப்பன்மார்க்கு எல்டர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறேன். கூட்டு போய் அந்த வீட்டுல என்னமா தகராறு, புருஷன் உட்கார்ந்து இருக்கான், மனைவி அழுதுகிட்டே நின்றுட்டு இருக்கான், என்ன தகரா உனக்கு சொல்லுமா, நாங்க நியாயம் பண்ண வந்திருக்கிறோம். அப்ப சொல்றா பாருங்க, வேற ஒண்ணு இல்ல, என் புருஷன் வேற ஒரு பெண்ணை நேசிக்கிறான், அவன் அவளையும் கூட்டிட்டு வரேன்னு சொல்றான், இது என்ன நியாயம் நீங்களே சொல்லுங்க. தாலி கட்டினவன் நான் இருக்க அவன் வேற ஒருத்தனை நேசிக்கிறானே. இப்ப இந்த செலக்ட் பண்ணாங்களே, எலெக்ஷன்ல எலெக்ட் பண்ணி வந்தாக்காங்களே, இந்த எல்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஏமா நீ பயப்படாதா, நான் கட்டல ரெண்டு பொண்டாட்டி, தா அவர் கட்டிருக்காரு ரெண்டு பொண்டாட்டி, தா இவர் மூணு பொண்டாட்டி கட்டிருக்காரு, நாங்களாம் கட்டல, நீ ஏமா கவலைப்படுற, பயப்படாதமா, கர்த்தர் உன்னையும் ஆசீர்வதிப்பார். இப்படிதானே சொல்லுவாங்க. யோசனை பண்ணி பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சாட்சி ரொம்ப முக்கியம், சாட்சி ரொம்ப முக்கியம். இன்னைக்கு சாட்சி இல்லாத சபைகள் எத்தனை சபைகள், சாட்சி இல்லாத சபைகள். நம்முடைய சபைகள் எப்படிப்பட்ட சபையா இருக்குது, நம்முடைய கூட்டம் ஜப கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டமா இருக்குது. நாகர்கோயில இருந்து கார்ல நாங்க போயிட்டு இருக்கிறோம், ஒரு சபைக்கு முன்னாடி சர்ச்சுக்கு முன்னாடி ஒரு பெரிய கூட்டமே நிக்குது, கம்பியை பிடிச்சிட்டு இருக்கிறாரு, அந்த கோயில கோயில பெருக்குறாங்களே.